ஃப்ராக்ரன்ஸ் இஸ் யூர் ஆரி விங்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரைடல் பிளவுஸ்க்கு நம்ம வந்து நெக் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதோட ஸ்லீவ் பார்ட் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ஸ்லீவு. இந்த ஸ்லீவை லாஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுக்கு நம்ம நெக் டிசைன் வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த நெக் டிசைன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதை வந்து நம்ம கெட்டியான அழகான வந்து ஹெவி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டிசைனுக்கு வந்து நம்ம வந்து அந்த நெருக்கமாக அடைக்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக பீடை வந்து அடைச்சிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். த்ரெட்டில் டபுள் லைன் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஜரியில் டபுள் லைன் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்துருக்கோம். செகண்ட் லைன் வந்து ஃபோர் நம்பர் பீடில் வரிசையாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். தேர்ட் லைன் வந்து சுகர் பீட் வச்சு வரிசையாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃபைவ் நம்பர் பீடையும் அதுக்கப்புறம் தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருக்கேன். நாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சுற்றி வந்து சுகர் பீடில் வரிசையாக ஸ்கேல் அப் டைப்பில் தனித்தனியாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா கெட்டியான ஹெவி பார்டர் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் எண்டிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபோர் நம்பரும் ஒரு த்ரீ நம்பர் பீடையும் தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இருக்கக்கூடிய கேப்பில், ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கேப்பில் ஃபோர் நம்பர் அண்ட் த்ரீ நம்பர் பீட வச்சு நாட்டு, ஃபோர் நம்பர் அண்ட் த்ரீ நம்பர் பீட வச்சு நாட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா கெட்டியாக அழகாக எம்போஸ்டாக இந்த ஒரு பார்டர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து ஃப்ரெண்டுக்கு பூட்டாஸுமே பாருங்கள், ஃபோர் நம்பர் அண்ட் ரெண்டு சுகர் பீட வச்சு நாட் பண்ணியிருப்பேன் அங்கங்கே. ஸோ இந்த பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, கை ரொம்ப நிறைஞ்சாப்பில் எனக்கு இருக்கணும், ஸோ பார்டர் வந்து எனக்கு கெட்டியாக அழகாக வந்து ஒரு சூப்பர் பார்டர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை நான் ஸ்டோன் பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணலை. ஏன்னா அதில் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஹெவி பீடாக இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே நம்ம ஸ்டோன் விட்டோம்னா கொஞ்சம் மெர்ஜ் ஆகாது. அதனால தான் இதையும் நான் வந்து ஃபுல் கெட்டி பீடு ஒர்க்காகவே நான் வந்து பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளவுஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் ஹேண்டுக்கு நம்ம 3000 வந்து சார்ஜ் வாங்கியிருக்கோம். ஃபுல்லாக ஹெவி. ஆக்சுவலி நம்ம ஃபுல் லேயர், ஒரு லேயர் கிடையாது. இது நான் ஏன் 3000 நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரிபிள் லேயர் நம்ம வந்து கொம்பு டிசைன் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கை ஃபுல்லாகவே நம்ம நரஞ்சாப்பில் டிசைன் போட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கெட்டியான பார்டர் டிசைன் போட்டு பண்ணியிருக்கோம். மேபி இது வந்து ட்ரிபிள் லேயர் கோட்டிங் இல்லாமல் நீங்கள் சிங்கிள் பீடு கோட்டிங்காக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு இது 2 ரூபா இல்லைன்னா 2500 ரூபாய்க்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து ட்ரிபிள் லேயர் கோட்டிங்கிறனால தான் சார்ஜ் வந்து கொஞ்சம் 3000 பட்ஜெட்டில் கொடுக்குது. இதோட ஸ்டிச்சிங் வியூ நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளவுஸ் டிசைன் வந்து பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ஆன்லைன்லேயுமே என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பிளவுஸ் டிசைன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதோட சூப்பரான அழகான பிளவுஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், ஹாவ் எ நைஸ் டே.